வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். Made in India என்பது போல Made in Tamil Nadu என்ற அடிப்படையில் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும். சென்னையில் நடைபெற்ற ஏற்றுமதி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நிறைவு. கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் மனு தாக்கல். புதுச்சேரியில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல். அக்டோபர் 21, 25, 28 ஆகிய தேதிகளில் 3 கட்டமாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சிவகங்கை கீழாய்குடியில் மழைநீர் தேங்கியுள்ள சாலையால் வரமறுக்கும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள். உயிரிழப்புகளை தடுக்க சாலை அமைக்க வேண்டுமென கிராம மக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். குவாட் மற்றும் ஐநா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லியிலிருந்து பிரதமர் மோடி அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். இரண்டு டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்று இருந்தால் மட்டுமே திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு அகாடமியில் இந்த ஆண்டே பெண்களை சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் கருக்கலைப்பு உச்சவரம்பை 24 வாரங்களாக உயர்த்தும் சட்டம் வரும் 24 தேதி முதல் அமலுக்கு வருகிறது. செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவன துணைத் தலைவராக பேராசிரியர் இ சுந்தரமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். பள்ளிக் கல்விக்கான புதிய பாடத்திட்டத்தை வடிவமைக்க கஸ்தூரி ரங்கன் தலைமையில் மத்திய அரசு குழு அமைத்துள்ளது. சார்க் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் தாலிபான் அமைச்சரை பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் கோரியதால் திடீரென கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ரூபாய் 149 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் பிரம்மாண்ட கோவில் அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் விளையாடும் ஹைதராபாத் அணி வீரர் நடராஜனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு குறைந்தபட்ச ஓவர் ரேட் தொடர்பான நடத்தை விதிமுறையின் கீழ் ரூபாய் 12 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே சிறந்த 3வது மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு என்ற மாநாடு சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் ஏற்றுமதி கையீட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். மாநாட்டில் உரையாற்றிய அவர் தமிழ்நாட்டுக்கான ஏற்றுமதி கொள்கையை வெளியிட்டதில் பெருமை அடைவதாக குறிப்பிட்டார். காஞ்சிபுரம், ஆரணி, சின்னாளப்பட்டி சேலைகள் உட்பட புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களுக்கு வெளிநாடுகளில் வரவேற்பு இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். உலக வர்த்தக சூழலுக்கு ஏற்ப மதிப்பு கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். மேட் இன் இந்தியா என்பது போல மேட் இன் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார்.
உள்ளாட்சித் தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. இதனால் ஏராளமானோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சிகளுக்கு ஊரக உள்ளாட்சித் தேர்தல் அடுத்த மாதம் 6 மற்றும் 9 தேதிகளில் நடைபெறவுள்ளது. கடந்த 15 தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைவதால் ஏராளமானோர் ஆர்வத்துடன் மனு தாக்கல் செய்தனர். உள்ளாட்சித் தேர்தல் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் 9 மாவட்டங்களிலும் பறக்கும் படைகளை அமைக்க மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான அட்டவணையை தேர்தல் ஆணையர் ராய்பி தாமஸ் வெளியிட்டார். உள்ளாட்சித் தேர்தலை அக்டோபர் மாதத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மாநில தேர்தல் ஆணையம் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. இந்நிலையில் அக்டோபர் 21, 25, 28 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 7 தேதி தொடங்குகின்றது. 3 கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் அக்டோபர் 31 தேதி எண்ணப்பட உள்ளன. இந்த தேர்தலில் 1149 பதவிகளுக்கான தேர்தலில் 10,03,256 பேர் வாக்களிக்கின்றார்கள். இதற்காக 1629 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என மாநில தேர்தல் அதிகாரி ராய்பி தாமஸ் தெரிவித்தார். இளையான்குடி அருகே கீழாய்குடி கிராம சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் அவசர காலத்திற்கு கூட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் வர மறுப்பதால் புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பரமக்குடி நயினார் கோவில் பிரதான சாலையிலிருந்து கீழாய்குடி செல்லும் 3 கிலோமீட்டர் தொலைவிலான சாலை அமைத்து 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டதால் தற்போது சாலை பெயர்ந்து போய் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் உடல்நிலை பாதிக்கப்படும் மக்களை அவசர காலத்திற்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூட சாலை வசதி இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட கிராமத்திற்கு செல்லும் மக்கள் அவதியடைந்து வருவதாகவும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கிராமத்திற்கு வர மறுப்பதால் பலர் உயிரிழந்து உள்ளதாகவும் அந்த பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். கீழாய்குடி கிராமத்திற்கு புதிதாக இணைப்பு சாலை அமைத்து தர வேண்டுமென அதிகாரிகளிடம் பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இனியாவது நெடுஞ்சாலைத்துறை துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி முதல் நண்டலாறு வரையிலான 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் கடல் நீர் உட்புகுந்து விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு வந்தது. இப்பகுதியில் பாலங்கள் இருந்தும் வடிகால் வாய்க்கால்கள் இல்லாமல் புதைந்து போயின. எஞ்சிய வடிகால் வாய்க்கால்களின் கதவணைகள் பழுதடைந்து உப்பு நீர் உட்புகுந்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் வடிகால் வாய்க்கால் கரைகளை பலப்படுத்தவும் கதவணைகளை சீரமைத்தும் புதைந்து போன வாய்க்கால்களை மீட்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதுகுறித்து செய்தி வெளியான நிலையில் பழுதடைந்த கதவணைகளை சீரமைக்கும் பணியும் வடிகால் வாய்க்கால் கரைகளை பலப்படுத்தும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் கதவணை இல்லாத வடிகால் வாய்க்கால்களில் உப்பு நீர் உட்புகுவதை தடுக்க தற்காலிக தடுப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் ராஜீவபுரம் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. மண்வளம் காக்கும் மனிதர், கருஞ்சிறுத்தையால் கலங்கும் கிராமத்தினர், பெண் குழந்தையை விற்ற தம்பதியினர் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் மேலும் 4 நாட்களுக்கு மழை தொடர உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை டெல்டா மாவட்டங்களான புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரியில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 மற்றும் 25 தேதிகளில் கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில்
ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் தெளிவாக காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே கிராமப் பகுதிகளில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க ட்ரோன் மூலம் வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே பாஞ்சலியூர் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களில் ஆடுகள் நாய்கள் காணாமல் போன நிலையில் அந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து சிறுத்தையின் கால்பதிவுகள் மூலம் உறுதிப்படுத்திய வனத்துறையினர் அதை பிடிக்க கூண்டு வைத்துள்ளனர். தொடர்ந்து இரவு நேரத்திலும் பதிவு செய்யும் கேமராக்களையும் பொருத்தியுள்ளனர். இதுவரை சிறுத்தை அகப்படாத நிலையில் அந்த சிறுத்தை கூசு மலைப்பகுதிக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் என தெரிகிறது. இந்த நிலையில் தற்போது ட்ரோன் மூலம் சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறிய தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இதன் மூலம் விரைவில் குட்டிகளுடன் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க இயலும் என வனத்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை அடுத்துள்ள பாச்சிக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த கருப்பையா தனது 8 ஏக்கர் நிலத்தில் விளைநிலத்திற்கும் விவசாயத்திற்கும் கேடு விளைவிக்கும் யூக்கலிப்டஸ் எனப்படும் தைல மரங்களை பயிரூட்டியிருந்தார். இதனிடையே தைல மரங்களால் ஏற்படும் ஆபத்தை தடுக்கும் வகையில் விவசாயிகள் தாமாக முன்வந்து தைல மரங்களை அகற்றிவிட்டு பல வகை மரக்கன்றுகள் நட வேண்டும் என கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கோரிக்கை விடுத்திருந்தார். கருப்பையா தனது நிலத்தில் முதற்கட்டமாக 4 ஏக்கர் தைல மரங்களை அழித்துவிட்டு அதில் தேக்கு, வேங்கை, ரோசுட், செஞ்சந்தனம் உள்ளிட்ட மண்ணுக்கும் மக்களுக்கும் பயன் தரக்கூடிய பல வகையான மரக்கன்றுகளை நடவு செய்தார். இதனை அறிந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் இன்று கருப்பையாவின் தோட்டத்திற்கு சென்று அவருக்கு பரிசு தொகை வழங்கி சால்வை அணிவித்து பாராட்டுகள் தெரிவித்தார். கடந்த சில தினங்களாக தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 10,530 கன அடியாக வந்து கொண்டிருந்த நிலையில் வினாடிக்கு 11,124 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 7,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதாலும் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 11,124 கன அடியாக வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இன்றைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 73.37 அடியாகவும் நீர் இருப்பு 35.66 டிஎம்சி ஆகவும் உள்ளது. கர்நாடக மாநிலத்தின் நந்திமலை உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் தென்பெண்ணை ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கெலவரப்பள்ளி அணைக்கு நேற்று வினாடிக்கு 248 கன அடி நீர் வரத்தாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 408 கன அடியாக அதிகரித்துள்ளது. கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையின் மொத்த கொள்ளளவான 44.28 அடிகளில் 39.3 அடி நீர் உள்ள நிலையில் அணையிலிருந்து ஆற்றில் வினாடிக்கு 320 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டு கால்வாயில் 88 கன அடி என மொத்தம் 408 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து வருவதால் ஆரணி, கண்ணமங்கலம், களம்பூர், சந்தவாசல், படவேடு, விண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. குறிப்பாக ஆரணிக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் கமண்டல நாகநதி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் பகுதியில் உள்ள பெரிய ஏரி முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் நீர் நிரம்பி காட்சியளிக்கிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்த வடவீக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சரவணன் மீனா தம்பதியினர். இவர்களுக்கு 4வதாக பிறந்த சுபஸ்ரீ என்ற 3 மாதங்களே ஆன குழந்தையை கோயம்புத்தூரைச் சேர்ந்த குழந்தை இல்லாத தம்பதிக்கு 180,000 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளனர். அந்த விற்பனையில் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், செந்தில்குமார், மணச்சநல்லூரைச் சேர்ந்த முத்தையன் ஆகியோர் உடந்தையாக இருந்ததும் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக வந்த தகவலை அடுத்து ஜெயங்கொண்டம் போலீசார் கோயம்புத்தூரில் இருந்து 3 மாத பெண் குழந்தையை மீட்டதுடன் தாய் தந்தை உட்பட 5 பேரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில் பனை விதைகளை நட கெலமங்கலம் மருத்துவ அதிகாரி சங்கீதா என்பவர் மாநகராட்சி நிர்வாகத்திடம் 5,000 பனை விதைகளை பெறுவதற்கான நிதி உதவியை வழங்கியுள்ளார்.
இந்நிலையில் ஒசூர் தேர்பேட்டை ஏரியில் முதற்கட்டமாக மாநகராட்சி நிர்வாகம் கரிசக்காட்டு பூவே அறக்கட்டளையுடன் இணைந்து 500 பனை விதைகளை நடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் தனியார் அமைப்பு மற்றும் மாவட்ட அரசு மருத்துவமனை இணைந்து ரத்த தான சிறப்பு முகாம் நடத்தியது. முன்னதாக இது தொடர்பாக செய்யப்பட்டிருந்த அறிவிப்பை அடுத்து ஆர்வத்துடன் குவிந்த ரத்த கொடையாளர்களால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. ஆனால் குவிந்தவர்களில் பாதி நபர்களிடம் மட்டுமே ரத்தம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. நாயுடன் நட்பு பாராட்டும் நாமக்கல் பூனை, விடுமுறையிலும் மக்கள் பணியாற்றும் வீரர்கள், கேரளாவுக்கு கடத்தப்பட்ட கனிம வளங்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரில் வசித்து வருபவர் விஸ்வராஜ். இவரது வீட்டில் வளரும் நாயும் பூனையும் உற்ற நண்பர்களைப் போல் ஒன்றுக்கொன்று கொஞ்சி விளையாடுகின்றன. ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொள்ளாமல் காளிகளால் தடவி கொடுத்தும் முத்தமிட்டும் அன்பு பாராட்டிக் கொள்வதை அப்பகுதி வழியாக செல்வோர் ஆச்சரியத்துடன் கண்டு ரசிக்கின்றனர். பெரும்பாலான வீடுகளில் நாயும் பூனையும் எதிரிகளாக ஒன்றை ஒன்று முறைத்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொள்ளும் நிலையில் இந்த நாயும் பூனையும் பாசமாக விளையாடுவது ஐந்தறிவு படைத்த உயிரினங்களும் அன்புக்கு அடிமை என்பதை உணர்த்துகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ராணுவம் மற்றும் துணை ராணுவத்தில் பணியாற்றி வருபவர்கள் தங்கள் பகுதியில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக கோவில்பட்டி ஜவான்ஸ் என்ற பெயரில் வாட்ஸ்அப் குழு உருவாக்கியுள்ளனர். அதன் மூலம் கோவில்பட்டி பகுதியில் முதியோர் இல்லம், மனநல காப்பகங்களுக்கு உணவு வழங்குதல், ரத்த தானம், கொரோனா ஊரடங்கு காலத்தில் வாழ்வாதாரம் இழந்த குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் சமையல் பொருட்கள் உள்ளிட்டவைகள் வழங்கும் பணிகளை செய்து வருகின்றனர். மேலும் ஜீவா அனுக்கிரகா பசுமை என்ற பெயரில் சாலைகளில் மரங்களை நடுகின்றனர். தொடர்ந்து தங்கள் பகுதியில் கல்வி, மருத்துவம், விளையாட்டு மற்றும் ராணுவத்தில் ஆர்வம் காட்டுபவர்களுக்கும் உதவும் வகையில் பல்வேறு உதவிப் பணிகள் அவர்கள் செய்து வருவது அப்பகுதி மக்களிடையே பாராட்டு பெற்றுள்ளது. குமரி மாவட்டம் வழியாக கனிமவள கடத்தல் தொடர்பாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குமரி மாவட்டம் வழியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மலைகளை உடைத்தெடுக்கும் கனிம வளங்களான பாறை கற்கள், ஜல்லி, பாறைப்பொடி போன்ற கனிமவளப் பொருட்களை டிப்பர் லாரிகள் மூலம் கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக ஏற்கனவே செய்திகள் வந்தன. இதையடுத்து கடந்த சில மாதங்களாக கட்டுப்பாட்டுக்குள் வந்த அந்த செயல் தற்போது கடந்த சில வாரங்களாக மீண்டும் தொடர்வதாக கூறப்படுகிறது. மீண்டும் குமரி திருவனந்தபுரம் சாலை வழியாக கேரள மாநிலத்திற்கு இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் சுமார் 40 டிப்பர் லாரிகளில் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தலைக்கவசம், முகக்கவசம் போன்ற குற்றங்களில் கடுமை காட்டும் காவல்துறை இந்த விஷயத்தில் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் மொட்டை போடுவதற்கு இன்றே பக்தர்கள் குவிந்தனர். மேலும் புரட்டாசி மாதம் என்பதால் திங்கள் முதல் வியாழன் வரை சாதாரண நாட்களிலேயே கோவிலுக்கு வந்து மொட்டை போட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வரும் நிலையில் இன்று ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலம் அடிப்பகுதியில் 2.5 கிலோமீட்டர் தூரம் சாலை மிக மோசமாக பழுதடைந்து பொதுமக்களின் உயிரை பறிக்கும் வகையில் குண்டும் குழியுமாக உள்ளது. இந்நிலையில் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் மார்த்தாண்டம் மேம்பாலம் அடிப்பகுதியில் உள்ள பழுதடைந்த சாலையில் அமர்ந்து அந்த சாலையை சீரமைக்க கோரி தனிமனிதனாக போராட்டத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது. சென்னை தாம்பரத்தை அடுத்த சிட்லப்பாக்கம் பகுதியில் சிறு மழை பெய்தாலே தண்ணீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்பகுதியில் பேரூராட்சி அலுவலகம் அமைந்துள்ள நிலையில் மழை நீரை அப்புறப்படுத்தும் பணிகளோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோ இல்லை என கவலை தெரிவிக்கின்றனர்.
சென்னை ஆவடி சிஆர்பிஎஃப் பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் ஹேமலதா தம்பதியர். இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். 8ஆம் வகுப்பு படித்து வரும் இவரின் மகன் சுபாஷுக்கு சிறுவயது முதலே தற்காப்பு கலை மீது ஆர்வம் இருந்தது. இதனால் கராத்தே, பாக்ஸிங் போன்ற கலைகளை கற்று வந்துள்ளார். இந்நிலையில் வயிற்று தசையை வலுப்படுத்தும் பயிற்சியான பிளாங்க் என்னும் பயிற்சியை தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேல் செய்து உலக சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன்பாக மும்பையைச் சேர்ந்த சிறுமி 2 மணி நேரம் செய்ததே சாதனையாக இருந்து வந்தது. அதனை சுபாஷ் முறியடித்துள்ளார். இது லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இச்சிறுவனை ஆவடி மத்திய பாதுகாப்பு படை டிஐஜி தினகரன் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். மேலும் இச்சாதனை கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம்பெற உள்ளது. கரூரில் வாடிக்கையாளர் ஒருவர் பேக்கரியில் நூதன முறையில் செல்போன் திருடி சென்ற சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கரூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பேக்கரி கடையில் பட்ட பகலில் உணவருந்த வந்த நபர் ஒருவர் சாப்பிட்டு விட்டு பணம் கொடுப்பதற்காக கல்லாப்பேட்டி அருகே வந்துள்ளார். மேஜையின் மீது பணியாளர் ஒருவரின் செல்போன் இருந்த நிலையில் தனது பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து அந்த செல்போன் மீது வைத்து சாப்பிட்டதற்கு பணம் செலுத்திவிட்டு மீதி சில்லறை வாங்காமலேயே 2 செல்போன்களையும் எடுத்து தனது பையில் வைத்துக் கொண்டு அங்கிருந்து தலைமறைவாகி உள்ளார். வாடிக்கையாளர் போல நடித்து நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மித்திலேஷ் என்பவர் தனது குடும்பத்துடன் அம்பத்தூர் பகுதியில் தங்கியிருந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது 3 வயது மகன் ஷியாம் என்பவன் காணாத நிலையில் அம்பத்தூர் காவல் அதிகாரியிடம் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் மித்திலேஷ் வீட்டின் அருகில் குடியிருந்து வந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சிவ்குமார் நோரியா மற்றும் மோனு கபரிதாஸ் ஆகியோர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. அவர்களை தேடியபோது அவர்கள் அங்கிருந்து மாயமானது தெரியவந்தது. அந்த இளைஞர்கள்தான் தங்களது குழந்தையை கடத்தியுள்ளனர் என்பதை உறுதிப்படுத்திய போலீசார் அவர்களை தேடும் பணியை தொடங்கினர். இதையடுத்து அவர்கள் பணிபுரிந்த நிறுவனத்தில் ஆதார் விவரத்தை பெற்றுக்கொண்ட பின் அவர்களின் விலாசத்தை கண்டுபிடித்ததுடன் அவர்கள் இறங்கும் ரயில் நிலையத்தில் உள்ள ரயில்வே போலீசாரிடம் உஷாராக இருக்குமாறு கேட்டுக் கொண்டனர். அதன் பேரில் நாக்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் குழந்தையுடன் சென்ற இருவரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அவர்களுடன் இருந்த 3 வயது ஆண் குழந்தையையும் போலீசார் மீட்டனர். குழந்தையை அங்குள்ள அரசு காப்பகத்தில் சேர்த்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்டவர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். உடனடியாக விமானம் மூலம் நாக்பூர் சென்ற அம்பத்தூர் தனிப்படை போலீசார் அந்த 2 வாலிபர்களையும் குழந்தையையும் சென்னைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்த போலீசார் அவர்கள் இருவரையும் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். செய்திகள் தொடர்கின்றன. லாட்டரி விற்பனையை தடுக்க கோரிக்கை. பாம்பின் பிடியிலிருந்து தப்பிய குழந்தை. மணிக்கணக்கில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள் உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். நாகை மாவட்ட வெளிப்பாளையம் சிவசக்தி நகரில் உமாநாத் சந்தியா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களது 10 மாத பெண் குழந்தை லக்கிதாவை தொட்டிலில் தூங்க வைக்கும்போது மேல் பகுதியை ஒட்டியவாறு 10 அடி நீள பாம்பு இறையை விழுங்கியபடி தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டனர். இதையடுத்து தாய் குழந்தையை தூக்கிக் கொண்டு அலறி எடுத்து வாசல் பக்கம் ஓடியுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் நவீன கருவியை கொண்டு 10 அடி நீள சாரை பாம்பு 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் சாலையில் பல வருடங்களாக பாதாள சாக்கடை பணி நடைபெற்று வருகிறது. இதற்கான பணிகளுக்கு பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. பின்னர் போக்குவரத்து போலீசார் வாகனங்களை சீர்படுத்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எனவே முடிச்சூர் சாலையை அகலப்படுத்த வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கின்றனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் வட்டார பகுதிகளில் 3 நம்பர் லாட்டரி மற்றும் வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் சட்டவிரோதமாக மீண்டும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. லாட்டரி சீட்டு விற்பனையில் தொடர்புடைய 7 பேரை கைது செய்த போலீசார் 5 பேரை மட்டும் நீதிமன்ற காவலில் எடுத்து மற்ற 2 பேரை விடுவித்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கன்னிவாடி பகுதியில் பராமரிப்பு இன்றி இருக்கும் மேல்நிலை குடிநீர் தொட்டி இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது.
இந்த நிலையில் அதனை இடித்துவிட்டு புதிய குடிநீர் தொட்டி அமைத்து தருமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த 4 மாத காலம் ஊதியம் மற்றும் ஊதிய நிலுவைத் தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என தெரிகிறது. அவற்றை வழங்க கோரி கௌரவ மற்றும் மணிநேர விரிவுரையாளர்கள் அலுவலக பணியாளர்கள் உள்ளிருப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 112 கோடியில் பாதாள சாக்கடை திட்டம் போடும் பணி தொடங்கியது. இந்த பாதாள சாக்கடை திட்டத்திற்கான கழிவுநீர் கால்வாய் தொட்டி மூடியை முறையாக மூடாமல் சாலை அமைக்கப்பட்டதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. எனவே கழிவுநீர் தொட்டியை முறையாக மூடி சாலை அமைக்க நகராட்சி நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணி மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் அம்மாவட்ட மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள பாலங்கள் மற்றும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் ஆகிய பகுதிகளில் தூர்வாரும் பணியை தொடங்கியுள்ளனர். இப்பணி 25ஆம் தேதி வரை தொடரும் என திருத்தணி உதவி கோட்ட பொறியாளர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஆயுதப்படை மைதானத்தில் காலை 8 மணி முதல் உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது. இதில் 176 ஆண்கள் 29 பெண்கள் என மொத்தம் 205 பேர் தமிழகம் முழுவதிலுமிருந்து பங்கேற்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கோபால்பதி சாலையில் ஆழியார் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அனுமதியில்லாமல் கிராவல் மண் எடுத்துச் சென்றதாக 3 டிராக்டர்கள் மற்றும் புக்லைன் இயந்திரம் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததுடன் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாநகராட்சிக்கு சொந்தமான பழைய பேருந்து நிலையம் அருகே 40 ஆண்டுகளாக உரிய அனுமதியின்றி செயல்பட்ட உணவகம் ஒன்றை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். மேலும் 10 கடைகளுக்கு விரைவில் காலி செய்யவும் அறிவிப்பு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். கும்பகோணம் அரசு உதவி பெறும் நகர மேல்நிலைப் பள்ளியில் 250 மாணவ மாணவிகளுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவில் டேப் போன்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. அவற்றை சிட்டி யூனியன் வங்கியின் தலைவர் காமகோடி வழங்கினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் தண்ணீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் பகுதியில் உள்ள பாடாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான கடைகளில் வியாபாரிகள் முறையான வாடகை செலுத்தாமல் இருந்தனர். பலமுறை எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் அவர்கள் வாடகை செலுத்தாததால் கடைகளுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே விவசாயிகளின் பெயரில் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் வங்கிகளில் போலியாக 50 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த ஆலை நிர்வாகத்தை கண்டித்து பாபநாசம் வட்டாரத்தை சுற்றியுள்ள பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் பேருந்து நிலையம் அருகே நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 10 ஆண்டுகள் பணி முடித்த தங்களையும் தூய்மை காவலர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் சம வேலைக்கான ஊதியம் வழங்க வேண்டும், குறைந்தபட்ச மாத ஊதியம் 21,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சோலை சேரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 40,000 ரூபாய் பெறுமான மாட்டுத்தீவனம் எரிந்து சேதமானது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வேலூர் அடுத்துள்ள அம்முண்டு ஊராட்சியில் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் தற்போது வரை 9 வார்டுகளுக்கும் யாரும் இதுவரை மனு தாக்கல் செய்யவில்லை. அவ்வூராட்சியை பட்டியலிட பெண்கள் ஊராட்சியாக ஒதுக்கியதை கண்டித்து இம்முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.